வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஒரு அருமையான ஒரு 2 BHK வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது புது வீடு, இது 2 BHK வீடு. டோட்டல் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, வீடு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையான 2 BHK வித் கார் பார்க்கிங், நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங், நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. வித் கவர்டு போர்டிகோட வித் டைல்ஸ் ஃபினிஷிங், கார் பார்க்கிங் டைல்ஸோட ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வித் வால் டைல்ஸு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு கார் போர்டிகோவில் நிற்கிறோம். நம்ம இப்போ இந்த போர்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஃபுல் கவர்டு ரூம் கொடுத்துருக்காங்க. இது டாய்லெட், காமன் டாய்லெட், வெளியே போய்ட்டு வரதுக்கு ஒரு காமன் டாய்லெட், ஸ்டேர்கேஸ் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா மீ வுட்டு மீ க்ரில்லு கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. க்ரில்லு கேட் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வுட்டு டோர், நல்லா நீட்டாக அருமையான டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க டீ குட்டில். இது ஹால் என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலு. விண்டோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிக்கு 4 அடி ஹைட்டு, அகலம் 4 அடி ஹைட்டு 6 அடி, நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு ஃபால் சீலிங் லைட்டிங்லேருந்து எல்லாமே நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு லென்த்தியான ஹால்னு சொல்லலாம் இது, நல்லா ஒரு 18x12 அந்த மாதிரி ஹால் சைஸ் இருக்கும், 20x12 இருக்கும் அந்த இது ஹால் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து யூட்டிலிட்டி ஏரியா, இது யூட்டிலிட்டி ஏரியா 2 ஒரு 4 ஃபீட்டுக்கு நல்லா யூட்டிலிட்டி ஏரியா 3 ஃபீட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த இது இது ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஹால் இருக்கும். ஹாலில் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைனிங் ப்ளஸ் கிச்சன், இது கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஓப்பன் கிச்சன் தான் இது, அப்படின்றப்ப உங்களுக்கு ஸ்பேசியஸ் நிறையா கிடைக்கும் இந்த இடத்துல. வித் ஸ்டோரேஜுக்கு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. கபோர்ட் வார்ட்ரோப்ஸ் எல்லாம் இது பண்ணல, வார்ட்ரோப்ஸ் நம்ம பண்ணணும், கிச்சனுக்கு மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணணும். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா. ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹாலு, நல்ல ஸ்டோரேஜுக்கும் செப்பரேட்டாக இடம் ஒதுக்கியிருக்காங்க ஹாலில். அதில் நம்ம கேபினெட் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று, காமன் பாத்ரூம் ஒன்று. இது காமன் பாத்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம், ரெண்டு டோட்டல் 2 பெட்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம், இது அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். இது இது நல்லா ஸ்பேசியஸ், வென்டிலேஷன் நல்லா இதாக கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம், அப்புறம் கேபினெட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டோரேஜ் இடம் இருக்குது இது அருமையாக. இதுலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம்மு, நல்லா ஸ்பேசியஸ் ஆனது. டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டோரில் நல்லா ஃபினிஷிங் டோர் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து நல்லா ஒரு 16x12 சைஸ் பெட்ரூம் சைஸ் இது, வித் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம பீரோ கூட நம்ம அருமையாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல. மேலே கேபினெட், உடன் கேபினெட்ஸ் பண்ணணும் நம்ம. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம், இது அட்டாச் பாத்ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இது கிச்சன் அட்டாச் பாத்ரூம், இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் வித் டைல்ஸ் கலரிங் வந்து டிசைனிங் வந்து நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு ஹை ரூஃப் பாத்ரூமுக்கு வந்து ஹை ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க, லோ ரூஃப் கொடுக்கல, ஸ்பேசியஸாக இருக்கும் நல்லா. இது வெளியே வந்து பார்த்தோம்னா இது பேக் சைடில் போய் பெட்ரூம்லேருந்து பேக் சைடு போகிறதுக்கு ஒரு பாதை ஒன்று பேக் சைடில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேசியஸ். பின்னாடியும் நல்லா இது பண்ணி காம்பவுண்ட்லாம் ஃபுல்லாக எழுப்பியிருக்காங்க. உள்ளே வந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காமன் பாத்ரூம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்லா டிசைனிங் டோரு, நல்லா டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த குவாலிட்டியான டைல்ஸு வித் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸு. இது ஹை ரூஃப் பாத்ரூம் தான் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி புது வீடியோஸும் நிறையா போட்டுகிட்டு இருப்பேன், பார்த்துட்டே இருங்க. எதாக இருந்தால் லைக் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு இது பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா வீடுங்க நம்மள்கிட்ட இருக்குது, இடமும் ப்ளாட்ஸும் இருக்கும். எதாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.